ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஐயா, நான் வந்து ஒரு நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு மணி நேரம் பேசலாம், அந்த அளவுக்கு கேள்விகள் இருக்கு. அதுக்கு ஆழமா பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கேள்விகளுக்கு நீங்க அதுல ஒரு இரண்டு வரியில ஒரு ஷார்ட்டா புரிஞ்சல ஷார்ட்டா சின்ன சின்னதா ஹாட் அண்ட் ஸ்வீட் அந்த மாதிரி கொஞ்சம் சூடா சுவையா. ஆமா சார். ஓகே, ரெடி. ஒன்று விஷயம், அதாவது முக்தி அப்படின்னு அடைய முடிந்தும் அடைய முடியாதது போல் நடித்து தெரிவதுன்னு இருக்கு. ஆனால் முக்தி அடைய முடியக்கூடியது, நம்ம நினச்சா அடையலாம், இங்கேயே அடையலாம், இப்போயே அடையலாம். மனசு தான் காரணம். எங்கேயோ அலால இங்கே அடைஞ்சு காமிங்க. ஓகே. ஆ சரி சாமி. அப்புறம் ஆன்மீகம். ஆன்மீகம் அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம ஆன்மநிலை, ஆன்மநிலை இப்படியும் மனித நிலை, மனிதனுடைய நிலை உயர்ந்தும் இருக்குது. அந்த மனித நிலை அந்த உணர்வுகளை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இருக்குது. இந்த ஆன்மநிலை மிகைப்படணும். அவங்க தான் ஆன்மீகன்னே சொல்கிறாங்க. ஆன்மநிலை மிகைப்பட்டவங்க தான் ஆன்மீகிகள். ஆன்மீகம் புரிஞ்சவங்க ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மநிலை உயரணும், மனித நிலை தாழ்ந்து ஆன்மநிலை உயரணும். நம்ம விபூதி வச்சுக்கிட்டு குத்துராச்ச கொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு ஆன்மாவை உணர்ந்தால் ஆன்மீகம். மனுஷனாகவே தெரிஞ்சா அதில் அர்த்தம் இல்லை. அது இல்லை, ஆன்மநிலை உயர்ந்து எப்பயும் கணித நிலை சிரித்த முகம் அப்படின்னு அது தெரியும் சாமி. அதான் ஆன்மீகம். ஆன்மா மிகைந்த நிலை மக்கள் மனிதர்கள் பார்த்தாலே தெரியும். ஆன்மா அவருக்கு உயர்ந்திருக்கு. ஆமாம், தெரியும். அவர்கிட்ட மனுஷ வாடகையே கம்மியாக இருக்கும். அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு நல்ல பக்கத்தில் நம்மளே உட்காந்துருக்க மாட்டோமான்னு தோணும். ஆமாம், கண்டிப்பாக. நம்ம கெட்டவங்களே தான் பின்னாடி போகணும். நல்லவங்க இருக்காங்க, தேடி பிடிச்சி கொஞ்ச நேரம் உட்காந்து 5 நிமிஷம் பேசணும், அவங்க கூட செய்யணும். அது நமக்கு அதான் ப்ளஸ். அவங்க கொடுக்கறது இல்லை ப்ளஸ், நம்ம போய் உட்காந்து இட்டே வந்துடலாம். அந்த இன்பம், பேரின்பம், சந்தோஷம் சாமி. அப்புறம் கடவுள். கடவுள் கடவுள் உள்ள இருக்கு. கடை வெளி பார்த்துட்டோம். அதை யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்லை. அதனால் கொஞ்சம் செகண்ட் பார்ட் கடவுள் உள்ளே போ. பேர் கூட ஒரு வினை சொல்லாக தான் இருக்குது. கடவுள் கடை உள் வினை சொல்லாக தான் இருக்குது. நீ வெளியே பார்த்துட்ட, உள்ளே போய் செகண்ட் பார்ட் உள்ளே போய் பாரு. அது கொஞ்சம் நிறைய வேலைப்பாடுலாம் இருக்குது. கொஞ்சம் பீஸாக நம்ம வாழ்க்கையை மாறி இருக்கணும். நிறைய மாறி சேஞ்ச் ஆகிருக்கும் போது தான் உள்ளே போக முடியும். எல்லோரும் உள்ளே போக முடியாது. பிரச்சனை இல்லை, இருந்தால் அதுதான் உள்ளே தெரியுமே தவிர அது கடந்து உள்ளே போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உள்ளவங்க போய் கடந்து உள்ளே போனால் ஒரு பேரின்பம் கிடைக்கும். அந்த பேரின்பம் அனுபவிக்கும். பெருசாக போயிட்டோம். அதான் கடவுள். மனம் சார், மனம் 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 கடவுள் கொடுத்தது. பாவம், அந்த நான் வந்து அந்த மனசை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி முடிஞ்சளவு மனசை காலி பண்ணிட்டு தான் மட்டுமே உட்காந்துருக்கும். எனக்கு நான் மனசு உண்மையிலே எல்லாருக்குமே நல்ல மனசு தான். உடல் நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அவயம். அவயங்கள் அடங்கிய ஒரு இது அண்டம்னா அது அகண்டம்ன்றால அது மாதிரி இந்த அவயங்கள் அடங்கிய ஒரு முழு அவயம். அது மட்டும் இல்லை, உயிர் கொடுத்துருக்காரு. மனசு உயிர், மனசு உயிர் பற்றி உயிர் உயிர் ஆ இல்லை உயிர் பற்றி உயிர் பற்றி தான் சின்னதாக சொல்ல சொன்னீங்களா. உயிர் ஒரு சத்து. கரெக்டாக அந்த சத்துக்கள் அம்மா உடம்புலேருந்து நம்ம இது வந்து சேர ஆரம்பிச்சோடனே அப்படியே ஒரு மலர் போல் மலர்ந்து கடைசியில் வாடி போயிடும். அது இயல்பு, வாடி போனால் அதுக்கு தப்பாக நினைக்க வேண்டியதில்லை. அது 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 சத்து தீர்ந்தவொடனே அது வந்து மறைஞ்சிடும். எங்கேயோ போயிடுச்சு இல்லை, அது வந்து சத்து தீர்ந்து போச்சு, தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். உயிர் தீர்ந்து போகக்கூடிய ஒன்று. சூடாக இருக்குது. ஆ சரிங்க. ஜஸ்ட் அது ஒரு சத்து, அவ்வளோதான். உணவு சாமி. உணவு உணவு தேவை. அதாவது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஜாஸ்தி சாப்பிட்லாம், 10 பிளேட் சாப்பிட்லாம், 2 பர்கர் கூட சாப்பிட்டு வரலாம். அது பழக்கப்படுத்துவோம். திடீர்னு ஒரு நாள் வந்து திடீர்னு மௌன விரதம் இருக்கிறேன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. ஒரு நாள் கூட இருக்க முடியாது. மௌன விரதம் இருக்கணும்னா முதல்ல ஒரு மணி நேரம் மௌன விரதம் பழகணும். அப்புறம் 2 மணி நேரம், 3 மணி நேரம், அப்புறம் ஒரு நாள், அப்புறம் ஒரு மாதம். நம்மளை சுற்றி உள்ளவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவர் ஒரு 1 வீக் மௌன விரதம் இருக்கான்னு சொல்லி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சைகையிலையும் பேசக்கூடாது. மௌன விரதம்னா சைகையிலையும் பேசக்கூடாது. ஆனால் இவங்க நான்
என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அது என்ன சொல்றது, சின்ன பிள்ளைல அப்படித்தான் இருந்தோம். ஒரு சைக்கிள்ல சைக்கிள் அது கொஞ்சம் தூரம் இந்த டிராவல் பண்றது சூப்பரா இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைய இருக்கு, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு டெவலப்டா பண்ணணும். அதுமாரி துன்பம் சாமி, துன்பம் துன்பம் இதே இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது ரொம்ப சரியான போதை தெரியுங்களா, துன்பம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனால் அது கொண்டாடணும்னா மாட்டிக்குவோம், அதுக்குள்ளேயே போயிடுவோம். அப்புறம் வந்து அதுக்கு ஆப்போசிட் மகிழ்ச்சியை கேட்க தெரியாத பக்கத்துக்கு போயிடுவோம். பட் துன்பம் நல்லாயிருக்கும், நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். செம போதை சோகம் எல்லாம் அதோட வகையறாக்கள் தானே, துன்பம் சோகம் பாடல்லே மெலோடி பாடல் சோகப்பாடல் தானே ரொம்ப உயர்தரமாக இருக்குது. மகிழ்ச்சியான சாங் கூட எப்பயாவது தான் கேட்குறான், சோகப்பாடு தான் அடிக்கடி கேட்குறான். அதுதான் மெலோடியே கொஞ்சம் எப்படின்னா அவங்க சோகமாக இருக்கிறதுனால அந்த மெலோடி இதயத்தை வருடுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இசை சாமி, இசை கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸ். நான் எனக்கு கடவுளுக்கு இடையில் ஏதாவது ஒன்று தப்பு தேவறி விட்டேன் அப்படின்னா அது இசையாக தான் இருக்கும். வேற யாரும் எந்த ஆட்களோ எந்த சாமியாரோ எந்த யாரையுமே விடுவாங்க, இசையை கொஞ்சம் விடுவேன். ஏன்னா ரொம்ப நெருங்கிய ஒரு விஷயம் இசை, கடவுளோட ஆன்மீகத்தோடு இயற்கை கடவுளோட சிஸ்டம் சிஸ்டம் சுய அறிவுலாம் கிடையாது. நீங்கள் 1000 பேர் மெரினா பீச்சில் குளிச்சுட்டு இருந்தாலும் அள்ளிட்டு போயிடும் சுனாமி அப்படின்ற பேரில். இயற்கை தண்ணியல் போய் தானாக அதை கடவுள் போய் ஒன்றும் பண்ண மாட்டார். மனிதர்கள் சூப்பர் மேட்ரு, அதாவது கடவுளும் ஆன்மாவும் ஒன்றாவே இருந்தால் ஒரு அர்த்தம் இல்லையா, புருஷன் மண்டாட்டி இருந்தாலே ஒரு அந்த மாதிரி ஒரு பிரிவு தான் பிறவியா மனுஷனா. அப்படி வெளியே வந்தால் தான் தெரியும், உள்ளே இருந்தால் என்னன்னே தெரியாது. அப்போ வெளியே வரும்போது பார்க்கும்போது இன்பம், அந்த இன்பத்தை 50 நாள் அனுபவிக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் மனிதன். எண்ணங்கள் சொல்லு, எண்ணங்கள் சூழ்நிலைகள் நமக்கு உண்டாக்குது, நம்மளோட உணர்வுகள் நமக்கு உண்டாக்குது. நம்மளோட சூழ்நிலைகள், நம்மளோட உணர்வுகள், நம்மளோட ஆசாபாசங்கள், பழக்க வழக்கங்கள், நம்மளோட ஆராய்ச்சி தேடல் அப்படியே போயிட்டே இருக்கும். அது எண்ணங்கள் நான் ஸ்டாப், நம்ம தான் பார்த்து ஸ்டாப் பண்ணால் தான், ஆனால் ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா அப்புறம் ஃபுல்லாகி மெமரி ஃபுல்லாகி கொஞ்சம் அசந்துடுவோம், சுயம் இழந்துருவோம், நம்ம சுற்றுப்புறம் மறந்துடுவோம். பயம் சாமி, பயம் புத்தர் சொன்னது, புத்தர் எடுத்துக்காட்டு, பயம் இல்வாழ்க்கையில் இருக்க வரைக்கும் தேவைப்படும் உண்டு, இல்வாழ்க்கையில் இருக்க வரைக்கும் அந்த தேவைப்படும் உண்டு. ஆனால் எங்களை மாதிரிலாம் வந்துட்டால் தேவையில்லை, கொடுங்கய்யா. அப்புறம் வந்து சமையல் இருக்கு, தைரியம், தைரியம் ஓம் நமச்சிவாய், தைரியம் ஆன்மீகம் புரிஞ்சுக்கிட்டா வந்துடும். அதுக்கு முன்னாடி வர்றதெல்லாம் வந்து சும்மா கண்ணாப்புனா நம்மளை மாட்டி விடுற தைரியம், ஆன்மீகம் புரிந்த தைரியம், மனிதாபிமானம் தூக்கலாக உள்ள தைரியம். எனக்கு நல்ல பெரிய பாடி இருக்குது, நீங்கள் ரொம்ப கச்சக்கச்சன் தப்பு பண்ணுறீங்க, அடிக்கணும் போல இருக்குது, இப்போ நான் அடிக்காமல் சரியாயிடும் வண்டி போகிறதில்ல, அதுதான் ஆண்மை, அதுதான் தைரியம். சும்மா இளைச்சவனால அடிக்கிறது தைரியமோ ஆண்மையோ அதெல்லாம் கிடையாது. பெண்கள், பெண்கள் தாய்மார்கள் நமக்கு முன்னாடி அவங்க தான் வந்தாங்க, நம்மளாம் பேக் பின்னாடி வந்தவங்க. ஆதிபராசக்தி தானே ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க கதை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆதிபராசக்தி திமிர் கொண்டு அலைந்த போது ஒரு ஆணை சந்திக்கிறாள், அது சிவன் அப்படின்னு கதை நம்ம கதையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இயல்பாக சயின்ஸ்லேயே அதான் நடந்தது, பெண் தன்மை உள்ளது தான் அந்த உலகத்தை வளர்த்தது, ஒரு கட்டத்தின் மேலே தான் ஆண் தன்மையில் ஒரு பால் உணர்வு கொண்ட உயிரினமான நம்ம வந்தோம். அதாவது பெண்கள் இல்லைன்னா இல்லை, உயிரினங்கள் வந்து உயிரினங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, உணவாகவும் நமக்கு தோழனாகவும் காவலாளியாகவும் நிறைய கிருமிகளை கொள்ளும் கிருமிகளாகவும் நுண்கிருமிகள் அந்த ரேஞ்ச் வரைக்கும் உயிர்கள். அது இன்னும் சொல்லலாம் உயிர் அற்றதுன்னு ஒன்று இல்லை அப்படின்னு கூட ஒரு, ஏன்னா கடவுள் உயிரற்ற ஒன்று படைக்கலை, கல்லுன்னு படைச்சிட்டாருக்கா, நீங்கள் உயிரற்றன்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளே வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அமைதி, அமைதியை பற்றி சொல்லுங்க, மனசுக்குள்ளே கொண்டு வரணும்,
மனசுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது. வெளியில் பேர்னா நெவர் எப்பயும் கிடைக்காது. நீங்கள் தனிமையான ஒரு இடத்துக்கு போய் உட்காந்தாலுமே அங்கேயும் அந்த தனிமை அலரும். நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? தனிமையான இடத்துல போய் உட்காந்துட்டு அப்படி தனிமை எப்படி இந்த மௌனத்தை தேடுங்க, வேணு போவோம். அப்போதான் நிறைய சிந்தனைகள் உருவாகும். இல்லை சிந்தனை கட் ஆகிடும். இந்த சவுண்டே வந்து மௌனம்ன்றது இல்லை சாமி, அப்படி ஒன்று இவங்க தேடுறாங்க, அது உள்ளே தான் தேடணும். மௌனம் எப்பயுமே இல்லை, நீங்கள் அமைதியாக ரொம்ப போய் உட்காந்தா கூட அங்கேயும் வந்து ஒரு அந்த ஒரு மௌனம் அலறியதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல நுணுக்கமாக ஆராய்ந்த எழுத்தாளர்கள்லாம் சொல்லுவாங்க, அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஆமாம், காட்டுக்குள்ளே கொல்லிமலை காட்டுக்குள்ளே உட்காந்தா கூட அந்த ஒரு வண்டு சவுண்டு காதை கிழிக்கிற வண்டு இல்லை பிரபஞ்சம் இயங்குற சவுண்டே சவுண்டு தான் ஓம் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த சவுண்டு இயல்பாகவே இது சவுண்ட் ஆனது தான். இங்கே வந்து நீங்கள் அமைதியெல்லாம் தேடாதீங்க, சத்தம் இல்லாத இடம் இல்லை. இல்லை நீங்கள் உள்ளே போய் தேடுங்க. அப்புறம் இருக்கு சுவாமி, குழந்தைகள் பூக்கள் ஒரு துறவியாகவே இருந்தாலும் குழந்தை பிடிக்கும். ஆ ஆமாம், 10 குழந்தை வச்சுருக்கேன் கூட ஒரு குழந்தை பானவராக ஒரு குழந்தை போகிறத பார்த்தா அவனுக்கு பிடிக்குது. ஸோ எல்லாத்துக்கும் பிடிக்கும், குழந்தைகள் இல்லைன்னா நினச்சி பார்க்க முடியல. சித்தர்கள் சொல்லுவாங்க ரொம்ப வெச்சில், இது வந்து சாக்காடு அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, இது வந்து குழந்தைகள் பூக்கும் பூக்காடு. அதாவது அதை கல்வி கல்வி தான் சொல்லித்தராங்களான்னு தெரியல. ஏன்னா நான் கற்றுக்கிட்டதில் வெளில தான் கற்றுக்கிட்டேன். அது என்ன வாழ்க்கை கல்வியா, சம்பாதிக்கிறதுக்குண்டான கல்வியா, எதுவுமே கிளியர் பண்ணாமல் நல்வொழுக்கம் ஆன்மீகம், ஆன்மீகத்துக்கெல்லாம் ஒரு இது ஒதுக்கணும். அது ஒரு சப்ஜெக்ட்டு, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி மாதிரி ஆன்மீகம் ஒரு சப்ஜெக்ட். என்ன படி வேணால் படிக்க வேண்டாம், பட் வந்து என்ன நீ தெரியாமல் வந்தேன்னா நீ வெளியே வந்து ஏமாந்து போயிடுவேன். உன்னோட 18-15 வயசில் ஆன்மீக கோயில் குளம் நீ போகும்போது நீ ஏமாந்துக்கிட்டே இருப்பேன். கடவுள் விழிப்புணர்ச்சி இல்லைன்னா ரொம்ப மோசமான நிலைமை போயிடும். பணம் பணம் தேவைக்கான அளவு, ஆனால் அது தேவைக்கு மேலே போச்சுன்னா அப்போதான் எல்லாம் சொல்லிட்டாங்களே நமக்கு ஓனர் ஆகிடும். நம்ம ஓனராக இருக்கணும்னா பணமே இல்லாட்டி ரொம்ப நல்லது இல்லையா? அண்ணனைக்கு தெரியும் சார், இதெல்லாம் நான் சொல்கிறது உள்வாழ்க்கைக்கு வேறு, துறவரத்துக்கு வேறு, ரெண்டும் கலந்து போகும், பிரிச்சுக்கணும். உறவுகள் உறவுகள் பணம் இருக்கும் முறை இல்லை, அது வெக்ஸாக பேசினா அப்படித்தான் உறவுகள் மகிழ்ச்சி. ஆனால் கொடுத்த சந்தோஷங்கள் மறக்க முடியாது. 5 வருஷம் 10 வருஷம் நமக்கு, ஒரு 20 வருஷம் நம்ம கூட அம்மாவாக இருந்தா இருந்துட்டு நம்ம சண்டை போட்டால் கூட அது நம்ம நினச்சிட்டு தானே இருக்கும், அது போய் போதும். அதுவே தகட்ட தகட்ட கைவசம் இருப்பதால் எதுவுமே தேவைப்படுறதில்லை. உடன் பிறந்தவர்கள் இருந்தால் ஜாலி, இல்லைன்னா அதுக்காக நம்ம அனாதனெலாம் காணப்படக்கூடாது. சூப்பர் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் அதுதான் தண்ணின்றும் எனக்கு, அது இல்லையே அதில் எல்லாம் இருக்குது, பக்கத்தில் அக்கம் பக்கமும் தள்ளி இருக்குது, தேடிக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா என்ன, அவர் கொஞ்சம் 2-3 அடி போதும் ஒரு அண்ணன் இருக்கார், ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு ஆண்டி, ஒரு பாட்டி, வேறு பேத்தி வரைக்கும் போகலாம், எல்லாம் இருக்குது. நம்ம அனாதி எல்லாம் பிறக்கல சார், அப்பா அம்மா இருந்தால் தான். நான் மனுஷங்க இருக்க வரைக்கும் நம்ம அனாதி இல்லை, கூட மக்கள் இருக்க வரைக்கும் அனாதன்னு ஒருத்தர் இல்லை. அப்போ அவன் வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மை யோசிக்கிறான் தன் குடும்பம். நீ கடவுளுக்கு முன்னாடி வந்து நின்று அவ்வளோதான், நீ அனாதி இல்லை, யாரும் இங்கே அனாதி இல்லை. ஊழ்வினையால் பாதிக்கப்பட்டவங்க, கொஞ்சம் கைவிடப்பட்டவங்க, விளிம்பு நிலை மனிதர்கள் இருப்பாங்க, அது ஊழ்வினைன்னு சொல்கிறாங்க, அது ஒரு நாள் மாறும். நாடு நாடு நாடுகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான், எல்லாம் இணைஞ்சிருக்கும், ஒரே இது எல்லாம் ஒரே இது. அது அது எப்படின்னு தெரியல, ஆனால் வந்து சிஸ்டம் இப்படி தான் இருக்கணும், நல்லது கெட்டது எல்லாமா இருந்தால் தான் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்குது. தெரியாமல் ஒன்றும் எல்லாம் கடவுள் செயல்ன்றப்போ நேற்று வந்து உட்காந்துக்கிட்டு சும்மா ஒரு 50-55 வயசு உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறது, இதுக்கு அது இப்படி நல்லா இப்படி நல்லா இருக்கும். நீ ஒரு நாள் கடவுளாக வாழ்ந்து பாரு, இது எப்படி சால்வ் பண்ணணும் யோசிச்சுப்பார் இல்லையா? பிரபஞ்சம் பிரபஞ்சம் அகண்டம் நிலவு பிரபஞ்சம் தமிழில் வந்து அகண்டம். சிவாக்கியர் சொல்லியிருக்காரு அண்டம், அண்டம்னா கேலக்ஸி, மில்கிவி அந்த நம்ம தமிழோட கேலக்ஸி. அகண்டம்னா அதுபோல் பல அண்டங்களை அடக்கிய அகண்டம், யூனிவர்ஸ், கேலக்ஸி யூனிவர்ஸ்ன்றதுக்கு ஆப்போசிட் தமிழில் வந்து அண்டம், அகண்டம் பல்வேறு அண்டங்கள் அடக்கியது. அது சூப்பர், அதெல்லாம் அதெல்லாம் அப்படியே ட்ராவல் பண்ணால் கற்பனையில் அப்படி நல்லாயிருக்கும். அகண்டத்தில் வந்து ட்ராவல் பண்ணணும். கனவு சொல்லிட்டங்களே, கனவு கனவா இருக்கு, இருந்துட்டு போட்டோம். நான்லாம் டைரக்ஷனே பண்ணுவேன், இன்றைக்கி ஒரு பேய் கனவு காணணும்னு நினைப்பேன், இன்றைக்கி ஒரு இந்த கனவு, அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான், நம்ம நினச்சிட்டு படுக்கணும், அந்த மூடில் படுக்கணும், படுத்தால் கண்டிப்பாக வரும். கேள்விகள் கேள்விகள் ஞானத்தின் தாய், அது இல்லைன்னா ஞானம் நெவர்.
பக்கத்தில் கூட போக முடியாது. நம்ம கேள்விக்கு அதேமாதிரி நம்ம கேள்விக்கு நம்மளே பதில் தேடினா இன்னும் சூப்பர். நேரத்தையாக கேட்டால் குழப்பிடுவாங்க ஆளாள். இல்லை நாலஞ்சு பேர்த்த கேட்டு முடிவுக்குவாங்க. ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு ஏதோ ரெண்டு மூணு கேள்வி சரியாக சொல்லியிருப்பான் ஐயா குரு அப்படின்னு நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகக்கூடாது. ஒரு அஞ்சாறு பேர் அதில் ஒரு ஃபைனல் ஃபைனல் ஒரு டிசைன் பதில்கள் ஷேரிங் வேணும் வேணும். ஆனால் என் ஷேரை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதோடு விட்டுறணும். அது அதை பற்றி ரொம்ப ஓவராக நான் பேசக்கூடாது. என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். ஆன்மீகம் அரசியல் விட்டு எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். பட் அது கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம கடவுளை ஷேர் பண்ணும்போது தான் இவ்வளோ பிரச்சனை வருது. இவ்வளோ ஃபுல்லாக நண்பர்கள் ஒரு வயசில் செம்மையாக இருக்கும். அது அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளை மாதிரி ஆளுக்கெலாம் அது ஒரு பெரிய டார்ச்சராக எப்படா கலந்து போவாங்கன்னு ஆகிடும். இயல்பாகவே அந்த மாதிரி இல்லை. எங்கேயுமே எந்த வட்டத்துக்குள்ளேயும் நான் சிக்கலை, எந்த உறவுலையும் சிக்கலை. சின்ன பிள்ளையிலேருந்தே நான் தேடல் ஊர் ஊராக. இப்போ இங்கே 4 வருஷம் அங்கே 4 வருஷம் அங்கே 3 வருஷம். மனுஷன் யார், இது மொத்த முதல்ல சிஸ்டம் என்ன, இது எல்லா நாட்டிலையும் எப்படி இருக்கா, எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி இருக்கானா. அது ஒரு ஆராய்ச்சி, ஆராய வேண்டிய விஷயம், தேவையான விஷயம். சுமைகள் நம்ம நினச்சிக்கிறது நம்ம கற்பனை. சுமைகள் என்பது நம்மளாக தூக்கி போட்டுக்கிட்டது அல்லது நம்ம கற்பனை. நம்ம கொண்டு வந்த சுமைன்னா என்ன கொண்டு, நம்ம உடம்பு தான் கொண்டு வந்த சுமையை. அது சுமையற்று தானே தெரியுது. எனக்கே சுமையாக தெரியுதா, நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது நிறையா சாப்பிட்டா சுமையாக மூச்சு வாங்குவோம். கரெக்டாக இருந்துட்டாக்க எனக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் நினைக்கும் போது எழுந்திரிச்சிடணும். இது நான் வந்து சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே. அதுக்கு முன்னாடி நல்லா நிறையா சாப்பிட்ருக்கேன். 30 பூரியெலாம் சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா சுட்டு போட போட சாப்பிட்டுட்டே இருப்பேன். குட்டி குட்டியாக சொல்லுவாங்க, ஒரு பூரி ஒரு வாய். இல்லை நிறையா நிறைய சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா சூப்பராக சமையல் பண்ணுவாங்க. திருப்தி அதுவும் நம்மளாக அடையிறது ஐயா. திருப்தி திருப்தி அதுக்கு மேலே ஒன்று இருந்துக்கிட்டே தானே இருக்குது. ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது நல்ல சிஸ்டத்தில். ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது. கடைசி ஒன்றுனா அது கடவுள் தான். அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாத்துலேயும் சாய்ஸ் நிறையா இருக்குது. அப்படி பிரிஞ்சு போகுது அப்படியே போயிட்டோம்னா. ஸோ நம்ம தான் வந்து ஒரு கட்டத்தில் போது. ஒரு 20-25 வயசு வரைக்கும் என்ன அப்படி இப்படி அனுபவிச்சோமா, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஒரு ஃபேமிலியை கரெக்டாக அதை முடிச்சு கரெக்டாக ஒரு 55 வயசில் செட்டில் பண்ணோமா, முடிஞ்சால் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்தோமா. இது இறை இன்பத்தை அள்ளி குடிக்க வர்றது துறவரம். அதுவும் எதுவும் வேணுன்ற சொல்லாது. இது வஸ்தி தாழ்ச்சியெலாம் இல்லை. அதையும் என்ஜாய் பண்ணு, இதையும் என்ஜாய் பண்ணு. அதையும் என்ஜாய் பண்ணு, இதையும் என்ஜாய் பண்ணு. ரெண்டுமே ஆன துறவு தான். அது உலகத்துக்காக நம்மை துறப்பது, இது நமக்காக உலகை துறப்பது. என்ன ஒரு 10-5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், ஒரு 10 இயர்ஸ். காமம் வேணும் தான், காமம் வேணும் தான். காமம் இல்லைன்னா உலகம் இல்லை. அது என்னமோ காமம் வந்து அப்படி குடும்பத்துக்குள்ளே போய் வச்சுட்டு அது நிறைய குழப்பங்கள்லாம் ஆகுது. அது ஆனால் தெரியுமறவுகள் நடக்கதான் செய்யும், பிளாக்ல நடக்குது. அது நம்ம தப்பு ரைட் சொல்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. அது கடவுளுடைய மனநிலை, ஒரு சிஸ்டம். மனநிலை மனநிலை ஜம்முன்னு வச்சுக்கலாம், பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து இங்கே வந்த உடனே கிடைக்கிற ஒரு சோகங்களை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அங்கே மனநிலை மனநிலை தான் வந்து அப்ரெஷன் டிப்ரெஷன் எல்லாத்தையும் உருவாக்குது. நம்ம மனநிலை தான் வந்து இந்த பெரும்பாலான நோய்களுக்கு காரணம். அப்புறம் தான் நம்ம உடல் கூட ரெண்டாவது செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசு தான் எல்லா நோய்கள் அனைத்திற்கும் காரணம். அதை பூ மாதிரி வச்சுக்கணும். அதை பூ மாதிரி வச்சுக்கணும்னா இங்கே போயிடணும். ஹார்ட்டை முதல்ல பீட் வந்து கரெக்டாக மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு போனாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பயிற்சி எடுக்கிறதெல்லாம் சொல்லலை. அந்த ஒரு உணர்வுகளால் பதட்டப்படுறோம்ல, இப்போ நம்ம ஓடுறோம் அது வேறு. இப்போ இது ஒரு சம்பவம் பார்த்துட்டு பரப்பர பண்ண, அதை இதை மட்டும் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் எல்லாம் தான் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே ரொம்ப, ஏன்னா உலகம் வந்து எல்லாம் அடங்கியது தான். அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அனுபவிக்க முடியும். இது அதிகாரம் தேவையற்றது. அதான் நாடு நாடாக பிரிச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. ஊர் அது பஞ்சாயத்து அதிகாரி அப்படின்னு ஒரு இருக்க வரைக்கும் அதிகாரம் இருக்கும். அதிகாரம் ஆனால் தேவையற்றது. கடவுளில் அதிகாரம் பண்ணால் 10 செகண்ட் தாங்க மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இன்னும் 1000 கேள்விகள் இருந்தாலும் நம்ம பார்ப்போம். நமச்சிவம். ஓம் நமச்சிவம்.